வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பேசுகிற தலைப்பு ஒரு சயின்ஸ் டாபிக் தான், ஆனால் திஸ் மே சவுண்ட் லைக் பேரநார்மல் ஆக்டிவிட்டி. நம்ம தொடர்ச்சியாக நம்மளோட சேனல் இந்த மாதிரி டாபிக்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பேசுகிறது ஒரு கிராவிட்டி ஹில் அப்படிங்கிறத பற்றி. கிராவிட்டினா என்ன, மலைனா என்ன அப்படிங்கிறது நமக்கு தனித்தனியாக தெரியும். ஸோ கிராவிட்டி ஹில் ஆர் மேக்னெட்டிக் ஹில் அப்படிங்கிற ஒரு ஃபினாமினன் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளை எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். லடாக்கில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ முதல்ல கிராவிட்டி ஹில் அப்படின்னா என்னன்னு முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ள வருவோம். அண்ட் இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு வீடியோவில் ஐ திங்க் மவுண்ட் ஷாஸ்தா பற்றி பேசின வீடியோ வந்து சரியாக புரியலை, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு வியூவர். ஸோ முதல்ல நான் அதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸை நான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் தான் பண்ணுறேன். ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் தான் சொல்கிறேன், அதுலேயும் சிலது கொஞ்சம் கடினமாக போயிடுது, அதுக்கு நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சிம்பிள் தமிழில் இல்லை சிம்பிள் இங்கிலீஷில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஹேவிங் செட் திஸ், மேக்னெட்டிக் ஹில்னா முதல்ல என்ன, மேக்னெட்டிக் ஆர் கிராவிட்டி ஹில்னா முதல்ல என்ன, ஆர் மேஜிக் ஹில் எப்படி சொன்னாலும் சரி, கிராவிட்டினா என்னென்னு தெரியும். இந்த பூமி மேலே நம்ம நிற்கிறது போல் இந்த ஆப்ஜெக்ட்ஸ், நம்ம பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும், மண், கல், எல்லாமே அந்த சர்ஃபேஸ் மேலே நிற்கிறதுக்கு இல்லை உட்கார்றதுக்கு ஒரு பவர் வேணும். அந்த பவர் தான் நம்ம கிராவிட்டி, புவி இருப்பு அப்படின்னு சொல்கிறோம். பூமியினுடைய சில ஜியாகிராஃபிக்கல் அமைப்புகளில் வந்து இந்த கிராவிட்டி மாறுபடுது. பூமியிலேயே ஈக்வேட்டரில் ஒரு கிராவிட்டி இருக்கும், நார்த் போரில் ஒரு கிராவிட்டி இருக்கும், அண்டார்டிகாவில் ஒரு கிராவிட்டி இருக்கும். ஸோ இது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இது ரொம்ப ஜியாகிராஃபிக்கலாக போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்குள்ள வந்துடுறது பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஹில்லை பொறுத்த வரைக்கும் இது வந்து கிராவிட்டி ஹில் அப்படின்னு பேர் வச்சுருந்தாலும் கிராவிட்டியினுடைய சமன்பாடு இல்லாமை அப்படிங்கிறது கிடையாது. அடிப்படையில் என்ன ஆகுதுன்னா, ஒரு மலை ஒரு டவுன் ஹில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஒரு மேடு ஒரு இறக்கம் இப்படி தானே இருக்கும். மலைனா மலைப்பாங்கான ரோடுகளில் நம்ம எப்படி பார்த்துருக்கோம், ஒரு உயரமான ஒரு பிளேஸ், ஒரு செங்குத்தான ஒரு பிளேஸ், ஒரு கீழே இறங்குற ஒரு பிளேஸ், இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இதில் அந்த கீழே இறங்குற டிசெண்ட் ஆகக்கூடிய அந்த இறக்கத்தில் மறுபடியும் அந்த இறக்கம் போய் முடிகிற இடத்துல மறுபடியும் ஒரு அப்ஹில், ஒரு மேடு ஸ்டார்ட் ஆகும்போது அந்த ஒரு டவுன் ஹில்ல உங்களுக்கு வந்து உங்களுடைய காரோ வெஹிக்கிளோ இல்லை ஒரு வாட்டர் நீங்கள் வந்து ஒரு பக்கெட்டில் ஒரு பெரிய வெசலில் நீங்கள் வந்து கொட்டினீங்கன்னா அந்த வெசல் அந்த வாட்டர் வந்து கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டாக மேலே போகிற மாதிரி ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனை அது உருவாக்குது. இது ஒரு சயின்ஸ் ஃபினாமினன் தான், இதுக்கு முன்னாடி எந்த மேஜிக்கும் இந்த பேரநார்மல் ஆக்டிவிட்டியும் கிடையாது. ஆனால் கலோக்கியலாக சொல்லும்போது இதை வந்து மேஜிக் ஹில், மேக்னெட்டிக் ஹில், கிராவிட்டி ஹில் இப்படிலாம் சொல்கிறாங்க. இது இந்தியாவில் மட்டும்தான் இருக்கானா, கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் த நாடுகளில் இந்த மாதிரியான ஜியாகிராஃபிக்கல் டோபாலஜி இருக்குது. ஆஸ்திரேலியாவில் ஆரம்பித்து போலாண்ட் வரைக்கும், யூஎஸ் வரைக்கும், கனடா வரைக்கும் நிறைய இடங்களில் இது பரவி கிடக்கு. இன்னும் கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, பூமியினுடைய சில பகுதிகளில் மட்டும் அதனுடைய அமைப்பு, இந்த பூகோள அமைப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஜியாகிராஃபிக்கல் லொக்கேஷன், இந்த மாதிரியான ஒரு பிளேசஸில் நீங்கள் வந்து உங்களுடைய காரையோ இல்லை ஒரு ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் வந்து கியர் ஃப்ரீயாக நிறுத்தியிருக்கீங்க அப்படின்னா அந்த கார் உங்களுக்கு உங்களுடைய பார்வையில் அந்த கார் வந்து அந்த இறக்கத்தில் இறங்கி தன்னால் மேலே ஏறுற மாதிரி ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனை அது உருவாக்கும். இது அகைன் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆப்டிக்கல் இல்யூஷன்னா காட்சி பிழை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காணல் நீர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, வெயிலில் நம்ம போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் கீழே தண்ணி இருக்க மாதிரி தெரிகிறது காணல் நீர், இது ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன். நிறைய இந்த மாதிரி ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா அது இந்த பக்கம் இருக்க மாதிரி தெரியும், இன்னொரு கண்ணை மூடிங்கன்னா அது ஸ்லைட்டாக ஒரு டிகிரி மூவ் ஆன மாதிரி தெரியும். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்டிக்கல் இல்யூஷன் தான். இந்த மாதிரி நிறைய நம்ம மூளை நம்மளை ஏமாத்துற இல்லை பெர்செப்ஷனில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படி ஒரு விஷயம் தான் இந்த கிராவிட்டி ஹில். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது, இதில் என்ன சயின்ஸ் இருக்குது அப்படின்னு இல்லை, இது ஒரு பேரநார்மல் விஷயத்தில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு பின்னால் பேரநார்மலை விட சயின்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இதை நாங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரீசன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், மூவிஸில் பார்த்துருப்போம், நிறைய நார்த் இந்தியன் மீடியாஸில் கூட பார்த்துருப்போம். லடாக் அப்படி இந்த லே அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, லடாக் பள்ளத்தாக்கு இருக்குது, அங்கெல்லாம் வந்து மேக்னெட்டிக் ஹில் நீங்கள் கூகுள் பண்ணாலே தெரியும், லே ஆர் லடாக் மேக்னெட்டிக் ஹில் அப்படின்னு கூகுள் பண்ணிங்கன்னா அந்த பிக்சர்ஸோட வரும். நம்ம வீடியோனுடைய தொடக்கத்தில் நான் கொடுத்துருக்கேன், அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு மேடு ஒரு பள்ளம். அந்த மேடில் நீங்கள் ஏறி அந்த பள்ளத்தில் இறங்கும் போது மறுபடியும் அடுத்த மேடுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய வெஹிக்கிளை நீங்கள் ஆப்ரேட் பண்ணாமலே தன்னாலே அது மேலே ஏறும் அப்படிங்கிறது தான் அந்த ஆப்டிக்கல் இல்யூஷனுடைய சிறப்பம்சம்.
இது எதனால் நடக்குது, இது எப்படிடா கிராவிட்டி அகேன்ஸ்டாக அந்த மேட்டில் ஏறுது அப்படின்னா, அது ஆக்சுவலி மேடே கிடையாது. அதனுடைய சரௌண்டிங் அந்த அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியினுடைய காட்சி பிழையை நமக்கு அது மேடாக காட்டுது. இதை வந்து நீங்கள் வெஹிக்கிளை வச்சு தான் செக் பண்ணணும், இல்லை நார்மலாக ஒரு வாட்டர் ஃப்ளோ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக அந்த மேட்டில் மேலே ஏறி இப்படி இறங்குற மாதிரியான ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியும். இது ஒரு ஃபேண்டசி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்கணும் சயின்ஸ் அப்படிங்கிறத விட. இதுக்கு பின்னால் சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா கிராவிட்டியில் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது தான் இப்போது இந்த டாப்பிக்கில் ரிசர்ச்சர்ஸ்னுடைய ஒரு க்வெஷ்சனபிள் ஃபினாமினா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ திஸ் சவுண்டட் சம் வாட் இன்ட்ரெஸ்டிங் டு மீ. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஆப்டிக்கல் இல்யூஷன் தான். இது மாதிரி நான் பேசணும்னு நினச்சி எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் நிறைய ஆப்டிக்கல் இல்யூஷன் டாபிக்ஸ் இருக்குது, அதை சப்சீக்வன்ட் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி அந்த மாதிரி கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுங்க, அது பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் வாட் எவர். நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஃப்ளோ தெரியாது, நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஸோ ஃபார். கைண்ட்லி சப்ஸ்கிரைபர்ஸ். இது மாதிரி சிமிலர் வீடியோஸ் வேணும்னா கிருஷ்ணராஜ் இன்ஃபர்மேட்டிவ் கூகுள் பண்ணுங்கள். அண்ட் உலகத்தினுடைய 60% ஆஃப் நம்முடைய கண்ட்ரீஸில் இந்த மேக்னட்டிக் ஃபீல்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். இந்தியாவில் லடாக்கில் லேல மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, குஜராத்தில் இருக்குது, மும்பையில் இருக்குது. இதெல்லாம் கூகுள் பண்ணி பார்த்து லிஸ்ட் ஆஃப் கிராவிட்டி ஹில்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கூகுள் பண்ணி பார்த்து எடுக்கலாம். அகைன் ஜியோகிராஃபி ரிலேட்டடாக, டோப்போலஜி ரிலேட்டடாக, மண்ணியல் ரிலேட்டடாக, ஜியாலஜி ரிலேட்டடாக நீங்கள் எதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க, அது ரிலேட்டடான பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஃபார் அன் ப்ராஜெக்ட் ஆர் மினி ப்ராஜெக்ட். ஸோ என்னுடைய வீடியோஸுடைய மோட்டிவ் வந்து கண்டிப்பாக ஒரு எஜுகேட்டிவ் மோட்டிவ் தான். ஸோ அது வந்து கொஞ்சம் நிறைவேறிச்சுன்னா ஐ பி ஸோ ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிமிலர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் இட்ஸ் கிருஷ்ணராஜ், பாய்.